Hello students, we in the video phase transfer catalysis. Okay, so in the phase transfer catalysis, this is the purpose of phase transfer catalyzed. So for example, now the reactants. Okay, so this is one reactant in the solvent, another reactant in the solvent. So this is the solvent, organic phase. Okay, so for example, RCl, in the R is the group, alkyl group. So if alkyl group irundave adu water la soluble agadu, so appo edhula soluble agum, adu organic solvent la soluble agum. So appo idu vandu non aqueous solution, appo idu vandu other than water. Okay, so ipo idu vandu NaCN, idu vandu ionic compound. Ionic compound na it produce Na plus and Cn minus. So ipo idhula soluble irukna aqueous layer la soluble irukku. So ipo indha rendu reactant um react panni namak enna panna poguduna oru product ah kudukka pogudhu appdinu vechingala. So ipo idu enna reaction appdinu paathomna, so ipo idu rendu reactant um react panumbodhu adhaavad organic solvent la irukra RCl, okay, idu vandu octo 1 chloro octane. So idu vandu enna na octane na ethana carbon irukna 8 carbon, idu general formula la ezhudirukom. So ipo inga vandu NaCN, sodium cyanide. So idu rendume react panumbodhu, so Na vandu inda Cl oda react panni NaCl um, inda alkyl group vandu CN oda react panumbodhu RCN, that is 1 cyano octane and sodium chloride in the product kudukudu. So ipo idhula enna nadakkum appdin solli paakumbodhu, so ipo idhu vandu idu rendume two different phases la irukku. Idhu rendume nu sonna inda RCl um NaCN um, so idhu vandu organic solvent, idhu vandu aqueous phase la irukku. So ipo inda rendu solvent me react pannanum appdin sonna, so inda molecules la enga migrate agum appdin solli paakumbodhu only the boundary. Okay, idhu dhaan boundary, பவுண்ட்ரி இந்த ரெண்டு லேயரும் இங்கே மீட் பண்ணுற இந்த இடத்துல தான் இந்த மாலிகுல்ஸ்லாம் என்ன ஆக ஆரம்பிக்கும்னா டிரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இங்கேருந்து இந்த மாலிகுல் இதுலேயும் இதில் இந்த மாலிகுல் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுக்கு வந்து செவரல் அவர்ஸ். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் வந்து உடனே நடக்காது. ஓகே, இது நடக்கணும்னு சொன்னால் ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அப்போ வந்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஸோ இப்போ இந்த மாலிகுல் மைக்ரேட் ஆகணும் இந்த பவுண்டரி வழியாக, இங்கே இருக்கிற சிஎல் இந்த சைட்லேயும் என்ஏசிஎன் இங்கே மைக்ரேட் ஆனால் தான் நமக்கு என்ன கிடைக்கும்னா ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா தேர்டாக ஒரு சால்வெண்ட்டை யூஸ் பண்ணுறோம். ஓகே, தேர்ட் சால்வெண்ட்டை ஒன்று யூஸ் பண்ணுறோம். அந்த சால்வெண்ட் இப்போ என்ன பண்ணோம்னா இந்த கம்ப்ளீட்டாக இதை சாலியூபிள் பண்ண வச்சுரும். இந்த ரெண்டு மீடியமே என்ன பண்ணிடோம்னா சாலியூபிள் ஆகிட்டு ஒரே மீடியம்குள்ளே வந்துடும். அப்போ ஈஸியாக ரியாக்ட் பண்ணி நமக்கு என்ன பண்ணோம்னா ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணோம். இது வந்து வெறும் ஸ்மால் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு தேர்ட் சால்வெண்ட்டை யூஸ் பண்ணி இது ரெண்டு காம்ப்ளீட், அதாவது ஆர்கானிக் ஃபேஸையும் அக்வஸ் ஃபேஸையும் மிசிபிள் நல்லா கலக்க வச்சுட்டு ரியாக்டண்ட்டை வந்து ரியாக்ட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த கண்டிஷனை கொடுக்க முடியும். ஓகே, பட் இதுவே வந்து இண்டஸ்ட்ரீஸில் லார்ஜ் ஸ்கேலில் பண்ணும்போது ஆல்ரெடி ரெண்டு சால்வெண்ட் இருக்குது, இது இல்லாமல் தேர்ட் சால்வெண்ட்டை நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அப்போ அந்த ப்ராப்ளமை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக தான் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபர் கேட்டலைஸ்ட். ஓகே, இந்த ஃபேஸ் டிரான்ஸ்ஃபர் கேட்டலைஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த குவாட்டர்னரி அமோனியம் சால்ட். ஓகே, இது வந்து டாக்டர்ஸ் கேட்டலைஸ்ட். இப்போ இதோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ இங்கே ஏதாவது ஒரு ஃபேஸில் இருக்கிற ரியாக்டண்ட், ஏதாவது ஒரு ஃபேஸில் இருக்கிற ரியாக்டண்ட்டை இன்னொரு ஃபேஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி, ஓகே, அங்கேருந்து கொண்டு போய் அங்கேருந்து அந்த ரீப்ளேஸ் சப்ஸ்டன்ஸை இந்த ஃபேஸ்க்கு கொண்டு வந்து என்ன ஃபார்ம் பண்ண வச்சிருமோனா ப்ராடக்டாக ஃபார்ம் பண்ணோம். ஓகே, ஸோ அப்போ இந்த ரியாக்டண்ட்டை வந்து ஆர்சிஎல்லும் என்ஏசிஎனும் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்காது, இந்த ப்ராடக்ட் கிடைக்குது. ஓகே, பட் இது கிடைக்கிறதுக்கு நிறைய நேரம் ஆகும், ஏன்னா இது ரெண்டுமே வேறு மீடியமில் இருக்குது. இது ஆர்கானிக் மீடியமில் இருக்குது, இது அக்வஸ் மீடியமில் இருக்குது. அப்போ நம்ம என்ன கேட்டலைஸ்ட் யூஸ் பண்ணுறோம்னா குவாட்டர்னரி அமோனியம் சால்ட். இந்த கேட்டலைஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு ஈஸியாக கிடச்சிருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் எவ்வளோ ஹீல்டு கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 100% ஹீல்டு இந்த ப்ராடக்ட் வந்து எவ்வளோ பர்சன்ட் கிடைக்குதுன்னு சொன்னால் 100% ப்ராடக்ட் வந்து 1 or 2 hours நமக்கு கிடச்சிருது. ஓகே, ஸோ அப்போ இதோட வேலை என்ன நடக்கும் அப்போ என்னென்னு பார்த்தோம்னா, ஸோ இப்போ ஆக்சுவலாக இந்த குவாட்டர்னரி அமோனியம் சால்ட், ஓகே, இதை ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோன்றதுக்கான ரீசன் வந்து என்னென்னா இது ரெண்டுமே இருக்கும். அதாவது வந்து என்னென்னா இதில் அயானிக் பார்ட்டும் இருக்குது, கோவலன் நேச்சரும் இருக்குது. தட் இஸ் இது வந்து ஹைட்ரோஃபில்லிக். ஹைட்ரோஃபில்லிக்னா என்னென்னு சொன்னால் வாட்டரை லைக் பண்ண, ஹைட்ரோனா க்ரீக் வேர்டில் என்ன வாட்டர், ஸோ வாட்டரை இது லைக் பண்ணோம். ஓகே, இந்த குரூப்பும். ஸோ அதே அட் த சேம் டைம் ஹைட்ரோஃபோபிக். ஓகே, ஹைட்ரோஃபோபிக்னா வாட்டரை என்ன பண்ணோம்னா ஹேட் பண்ணும். ஓகே, ஸோ அது ரெண்டுமே எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த குவாட்டர்னரி அமோனியம் சால்ட். ஸோ இப்போ இந்த குவாட்டர்னரி அமோனியம் சால்ட்டோட ஸ்ட்ரக்சரில் நம்ம பார்க்கும்போது இங்கே என்ன ஐயான் இருக்குன்னா N+ ஐயான், இங்கே என்ன ஐயான் இருக்குன்னா Cl,
மைனஸ் அயான், கேட்டையான் அண்டு அனையான். ஸோ இப்போ அயானிக் பார்ட் இருந்தாவே அது வந்து என்னன்னு சொன்னோம்னா எதில் சாலிபிள் ஆகும்னா வாட்டரில் சாலிபிள் ஆகும். அப்போ இந்த காம்பவுண்ட் எதில் சாலிபிள்னா வாட்டரில் சாலிபிள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கார்னரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனை அல்கைல் குரூப் இருக்குது அப்படின்னு பாருங்கள், 4 அல்கைல் குரூப் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ அல்கைல் குரூப் இருந்தாவே அது என்ன பாண்ட் தான் என்னச்சா, இட் ஃபார்ம்ஸ் எ கோவலன்ட் பாண்ட். ஓகே, அப்போ அது கண்டிப்பாக என்னவாக இருக்கும்னு சொன்னால் வாட்டரில் சாலிபிள் ஆகாது, வாட்டரை ஹேட் பண்ணும், தட் இஸ் ஹைட்ரோஃபோபிக். அப்போ இதில் சாலிபிள் ஆகும்னா ஆர்கானிக் சால்வெண்ட்டில் சாலிபிள் ஆகும். ஸோ அப்போ இந்த குவாட்டர்னரி அமோனியம் சால்ட்டில் ரெண்டு மீடியமும் இருக்குது, என்னென்னா ஸோ அந்த டெட்ரா அல்கைல் அமோனியம் கேட்டயானில் விச் ஆஸ் ஹைட்ரோஃபோபிக் அண்டு ஹைட்ரோஃபில்லிக் எண்ட் ரெண்டுமே இருக்குது. ஸோ அப்போ இது என்ன பண்ணுதுன்னா ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியமுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வைக்கிது. ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிள், ஸோ இந்த டயக்ராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா குவாட்டர்னரி அமோனியம் சால்ட், தட் இஸ் இது என்ன ஏன ப்ரொடியூஸ் பண்ண போதுன்னா ஜென்ரலாக கியூ ப்ளஸ் அப்படின்னு எழுதியிருக்கோம் குவாட்டர்னரி அமோனியம். இப்போ இது கேட்டயான், இது வந்து என்னென்னு சொன்னால் ஆனயான். ஸோ இப்போ இந்த கேட்டயான் என்ன பண்ணோம்னா, ஸோ இங்கே இருக்கிற என்ஏசிஎன், ஓகே, ஸோ இப்போ இந்த மீடியம்குள்ளே மைக்ரேட் ஆகிட்டு இந்த கியூ ப்ளஸ் இந்த சிஎனோட ரியாக்ட் பண்ணி என்னவோ மாறினா கியூசிஎனாக மாறி எந்த மீடியம்குள்ளே போயிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மீடியம்குள்ளே வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இந்த மீடியம்குள்ளே வந்த உடனே இங்கே இந்த ஆர் வந்து என்ன பண்ணோம்னா ஹைலி நெகட்டிவ் எலவிட்டம் இந்த சிஎனோட ரியாக்ட் பண்ணி இங்கே இந்த லீவிங் குரூப்பு சிஎல் மைனஸ் வெளியே வந்துடும். அந்த சிஎல் மைனஸ் இந்த கியூவோட ரியாக்ட் பண்ணி அகைன் என்னவோ மாறும்னா கியூசிஎல்லாக மாறிடும். ஓகே, ஸோ இந்த குவாட்டர்னரி சால்ட்டில் இருக்கிற இந்த கேட்டையான் என்ன பண்ணுதுன்னு சொன்னால், ஸோ இந்த அக்வஸ் மீடியம்குள்ளே இருக்கிற சயனைடோட ரியாக்ட் பண்ணி, ஏன்னா இது அயானிக் பார்ட், அப்போ டிசோசைடு இருக்கும்ல என்ஐ ப்ளஸ் அண்ட் சிஎன் மைனஸாக மாறி இருக்கும். அப்போ இந்த கியூ ப்ளஸ் வந்து இந்த சிஎன் மைனஸோட ரியாக்ட் பண்ணி இது என்னவோ மாறுதுன்னா கியூசிஎனாக மாறிடு. ஓகே, இந்த கியூ ப்ளஸ் வந்து சிஎனோட ரியாக்ட் பண்ணும்போது இட் கியூஸ் கியூசிஎன். இந்த கியூசிஎன் என்ன ஆகுதுன்னு சொன்னால் அக்வஸ் மீடியம்லேருந்து இந்த மீடியம்குள்ளே என்டர் ஆகிடுது. ஓகே, ஏன்னா இதில் ரெண்டுமே இருக்குது, ஏன்னா இங்கே அல்கைல் குரூப் இருக்குது அதனால தான். ஸோ இப்போ இங்கே வந்த உடனே இது வந்து இந்த கியூ வந்து சிஎலோட இப்போ சிஎல் மைனஸ் ஆகிருக்கும், அந்த கியூ மைனஸு இந்த சிஎலோட ரியாக்ட் பண்ணி கியூசிஎல்லாம் ஃபார்ம் ஆகிடுது. அட் த சேம் டைம் நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடச்சிதுன்னா ஆர்சிஎன். இப்போ அகைன் இந்த கியூசிஎல் இந்த மீடியம்லேருந்து அக்வஸ் மீடியம்குள்ளே வந்து இங்கே இருக்கிற என்ஐ ப்ளஸோட அந்த சிஎலை ரிலீஸ் பண்ணி என்ஐசிஎல்லாம் மாறிட்டு எது ரிலீஸ் ஆகிடுதுன்னா கியூ வந்து ரிலீஸ் ஆகிடுது. அப்போ வந்து இதுதான் என்னென்னு சொன்னால் ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டலைஸ்ட். அப்போ ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டலைஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னு சொன்னால், எட் ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டலைஸ் ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன் பை டிரான்ஸ்போர்ட்டிங் ஒன் ரியாக்டன் ஃப்ரம் ஒன் ஃபேஸ் டு அனதர் ஃபேஸ். ஒரு ஃபேஸ்லேருந்து இன்னொரு ஃபேஸ்க்கு வந்து ஒரு ரியாக்டன்ட் என்ன பண்ண வைக்கிதுன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வைக்கிது. ஸோ நம்ம இங்கே என்ன சால்ட் யூஸ் பண்ணுறோம்னா குவாட்டர்னரி அமோனியம் சால்ட். இது வந்து இட் ஆக்ட் ஆஸ் எ கேட்டலைசிஸ்.